நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி சென்னையிலேருந்து தியாகராஜன்கிற ஒரு அன்பர் வந்து அவருக்கு ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லியிருக்காரு. சில தகவலெலாம் சொல்கிறாரு, அது வந்து அவருடைய குரல்லே சொல்கிறேன் பாருங்கள். நான் இப்போ எல்லாத்துக்கும் வணக்கம். நான் அறிந்த வரையில் பகவத் ஐயாவோட சிறப்பை பற்றி சில தகவல்களை உங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். இதில் முதல் சிறப்பாக என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, என்னோடய 25 வருஷ ஆன்மீக தேடுதலில் 5 குருமார்களை நான் பார்த்துருக்கேன். ஆனால் எதை அடையணும்னு அப்படிங்கிறத மட்டும் எனக்கு ஒன்றுமே தெரியல, அவங்களும் எனக்கு ஒன்றும் புரிய வைக்கலை. இந்த முதல் குருவை நான் பார்த்தப்ப நான் அடைய வேண்டியதெல்லாம் சித்துக்கள் அப்படின்னு சொல்லி நினச்சேன். இந்த ரெண்டாவது குருவை அடையிறப்ப ஜீவசமாதி அடையணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். மூணாவது குருவை அடையிறப்ப இந்த சிறு தேவதைகள் வசிய வழிபாடு அது மாதிரியெல்லாம் சங்கதியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். நாலாவது குருவை அடையிறப்ப மரணமில்லா பெருவாவில் அடையணும், உடலெல்லாம் அணுக்களாக பிரிஞ்சு அப்படியே மறைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி பலவாறு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நம்ம பகவத்தையாவை சந்தித்ததுக்கப்புறம்தான் நம்ம ஒவ்வொருவரும் அடைய வேண்டியது வந்து இந்த லிபரேஷன் அப்படிங்கிற விடுதலை அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு 25 வருஷமும் 5 குருமார்களும் தேவைப்பட்டாங்க. இப்போ ரெண்டாவது சிறப்பாக பாருங்கள், சும்மா இரு அப்படிங்கிற சொல்லு வந்து எல்லா ஆன்மீக அமைப்புக்குமே சொல்கிறாங்க. இதை நான் வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டேன். குடும்பம், தொழில், மற்றபடி இந்த சமூகத்தை திறந்து பற்றற்று அப்படியே தனிச்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஞானம் பெறுறதுக்கு எதுலையுமே பற்று இருக்கக்கூடாது அப்படின்னும், அதுக்கு நம்மளுடைய பொருளாதாரம், குடும்பம், தொழிலெல்லாம் தடையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சேன். இதையே தான் எல்லா அமைப்புக்குள்ளுமே சொல்லிக்கிட்டு இருக்குதுங்க. ஆனால் நம்ம பகவத்தையா மட்டும்தான் நல்லா புரிகிற மாதிரி சும்மா இருக்க வேண்டியது அகத்தில் மட்டும்தான், புறத்தில் வந்து முழுமையான அறிவோடு சிறப்பாக செயல்படணும் அப்படின்னும், இதன் வழியாக உன்னோட குடும்பத்துக்கும் இந்த சமூகத்துக்கும் கூட நீ உதவணும் அப்படின்னு ரொம்ப அற்புதமாக புரிகிறபடி சொன்னாங்க. அதனால் சும்மா இரு அப்படிங்கிறது அகத்துக்கு மட்டும்தான்னு நல்லா தெல்ல தெளிவாக புரிய வச்சுட்டாங்க. இந்த மூணாவது சிறப்பாக என்னையும் கூட ஞானி ஆக்கிட்டாங்க. ஐயாவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஞானங்கிறது இன்னும் 8 கனி மாதிரியும், ஒருத்தருக்கு பிறகு ஒரு ஞானி தான் உலகத்தில் அவதரிப்பாங்கன்னும், அந்த ஞானியும் கூட தன்னோட கடைசி நேரத்தில் தனக்கு பிடித்த ஒரு சீடனை தான் ஞானி ஆக்குவாங்கன்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இது எல்லாத்தையுமே அப்படியே தபுடுபுடி ஆக்கிட்டாரு. நம்ம எல்லாத்தையுமே ஐயா ஞானி ஆக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஐயாவோட பெருமை வந்து எல்லாமே ஐயாவோட பெருமை தான். இது நம்மளுக்கு எதுவுமே கிடையாது இதில். ஆனால் ஐயா இருக்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கிறாங்க. தேடுதலை முடிச்சுக்கிட்டு விடுதலை அடைய விரும்புகிறவங்க எல்லாருமே ஐயாவை சந்தித்து நிறைவடையணுங்கிறதான் என்னுடைய உண்மையான உள்ளார்ந்த விருப்பமாக கூட இருக்குது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ், மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள